கான்கிரீட் பில்டிங். இங்க வந்து பார்த்தா சென்னைக்காரனுக்கு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? சலகையில இருக்கு. இது ஒரு 100 மாடி கவர் மூ 4 மாடி கட்ட மாதிரி தெரியும். இல்ல இந்த உயரங்களை பாருங்க நீங்க இதெல்லாம் நாம இதை உருவாக்கி வைக்கிறதுக்கு இயற்கை எவ்வளவு பண்ணாலும் ஒரு இன்ஜினியரிங் படிச்சவர் இதை பண்ணிட்டு இருக்காரு. இவர் நினைச்சிருக்காருன்னா ஃபாரின் எங்கேயோ போய் அமெரிக்காவில் செட்டில் ஆயிருக்கலாம். அவருடைய திறமைக்கும் பழக்க வழக்கத்துக்கு அமெரிக்காவுக்கு போனால் பெரிய பங்களா அது எது சொன்னாரு எல்லாம் அமெரிக்காலையும் வேறு. ஆனால் இதைய கற்றுக்கிட்டு இதை இப்போ இதில் ஏதாவது கிடந்து நான் இருப்பேன் சொல்லிட்டு இங்கேயே ஒரு வீட்டை கட்டிட்டு இவர் வீட்டுக்கு நிறையா போவாரன்னு தெரியாது. நினச்சா இங்கே இருப்பாரே போவார். அந்த மாதிரி இவர் ஹி இஸ் லிவிங் வித் ட்ரீஸ் இல்லை, இஸ் லவ்விங் ட்ரீஸ் மட்டும் இல்லை, அவர் தான் உயிர். அப்படி வாழ்ந்து இங்கே வந்து தினம் நிறைய கல்லூரி மாணவர்களும் பள்ளி மாணவர்களும் வந்து உட்காந்து இவர்கிட்ட பாடம் கேட்டு போயிட்டுருக்கார். இவர் விவசாயம் பண்ணி நாளுக்காக சம்பாதிக்கிறவர்கிட்ட போட்டு வர குழந்தைகளுக்கெல்லாம் ஃப்ரீயாக பாடம் நடத்திட்டு வரவங்களுக்கு ஜூஸ் போட்டு கொடுத்துட்டு ஒரு பெரிய சேவை பண்ணியிருக்கு. அதனோட புத்தம் பார்த்தீங்கன்னா 350 ரூபா விலை போட்டார். அதை நான் விற்கிற வியாபார நோக்கம் இல்லைங்கன்னா இது என்ன அடக்கவலை அடக்கவலை கொடுக்கும் அப்படின்ட்டாங்க. இது வந்து புதுசாக மண்ணை பற்றி தெரிஞ்சுக்கிற ஆத்மாக்களுக்கு ஒரு வேத நூல் என்னை பொறுத்த வரைக்கும். வாங்கி கொடுங்க. அந்த புத்தகத்தை படித்து பார்த்துட்டு இதில் முரண்பாடுன்னு சொன்னால் எனக்கு கடிதம் போடுங்க. உங்கள் வீடு தேடி வந்து புத்தகத்தை நான் வாங்கிக்கிறேன். நான் புத்தகம் விற்பது எங்களுடைய நோக்கமல்ல, உங்களை புரி வைப்பது தான் எங்களுடைய நோக்கம். விவசாயி தான் இதை படிக்கணுங்கிறது இல்லைங்க. விவசாயி இல்லாதவங்களும் படித்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் நாலேஜ் வரும். நான் பெரிய இது வந்து ஆர்வத்தை உண்டாக்கலாம். அதனால் இதை பண்ணி படிக்கலாம். ஓகே. இப்போது நம்முடைய செல்லப்பன் மாதிரி நிறையா பேர் அங்கே வந்து உலக சாதனை படைச்சிருக்கிறோம். அமெரிக்காவில் ஒரு லேடிக்கு வந்து கேன்சர் குணப்படுத்த முடியல. நீ செத்து போயிருவேன்னு நேராக சொல்லிடுவாங்க. அமெரிக்கா டாக்டர்கள்லாம் வந்து அப்படியே பேசுவாங்க. இது டாக்டர் வித்தின் 1 இயர் செத்து போயிருவேன் நீ, கேன்சர் உனக்கு வந்துருச்சு முத்தி போச்சு, நீ கீமோதெரப்பி பண்ணினீன்னா 3 வருஷத்துக்கு உயிரோடு இருக்கலாம், உயிரோடு தான் இருக்கலாம், பட் துன்பங்கள் எல்லாம் இருக்கும் அப்படின்னு அந்த லேடி டாக்டர் நேராக சொல்லிட்டாங்க. இது இந்த கேன்சர் பேஷண்ட் ஆகிறவங்க திருநெல்வேலியை சேர்ந்த ஒரு ஆர்வம் பிள்ளை சைவ பிள்ளைமாருடைய மகள். அவங்க இங்கிலீஷில் பெரிய ப்ரொஃபஸர் மாதிரி இருந்தாங்க டெல்லியிலலாம். அப்புறம் அங்கே போய் நர்சிங் படித்து ஒரு ஹாஸ்டலில் இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டலில் கிட்னி செக்ஷன் அதாவது டயாலிஸ் செக்ஷனில் பார்த்துட்ருக்குறாங்க. அங்கெல்லாம் டியூட்டி கரெக்டாக பண்ணுவாங்க, ரொம்ப பெர்ஃபெக்டாக பண்ணுவாங்க. டைமில் 1 நிமிஷம் லேட்டாக போக மாட்டாங்க, இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. எல்லாமே இந்தமாக ஒரு நாள் என்ன பண்ணாங்க, வயிற்றில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி போட்டு கோ ஸ்டாஃப்கெல்லாம் சொல்லிட்டு நான் நாளைக்கு லேட்டாக தான் வருவேன், என்ற டியூட்டி வந்து 1 மணிக்கு பார்க்க முடியாது, நீங்கள் யாராவது பார்த்துக்கிட்டு இருக்க ஐ வில் கம் அண்ட் ஜாயின் டியூட்டி அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க அடுத்த நாள் காலையில் அப்பாயின்மெண்ட் வாங்கி வச்சுருக்காங்க. சும்மாலாம் அங்கே போக முடியாது, அப்பாயின்மெண்ட். ஒரு டாக்டர் அதாவது மகப்பேறு முன்னாள் நிபுணர், கர்ப்பப்பை நிபுணர் அவங்ககிட்ட வாங்கி வச்சுருக்காங்க. அவங்க போய் பார்த்துட்டு படுன்னு சொன்னாங்க. போய் படுத்து உடனே இப்படி மேலே பார்த்த உடனே கட்டி தெரிஞ்சிருக்குது. உடனே வந்து ஸ்கேன் பண்ணுறது அது பண்ணுறது பண்ணாங்க. இந்த கண்ணாபாலா அவங்க பேர், வைத்தீஸ்வரிங்கிறது அவர் பேர் கண்ணாபாலா. அவங்களுடைய அக்கா பிள்ளைங்க 2 பேர் அங்கே இருக்கிறாங்க. அந்த 2 பேருமே டாக்டர். அதில் ஒருத்தி வந்து டிஜிஓ, இன்னொருத்தி ஆன்காலஜிஸ்ட்னா புற்றுநோய் நிபுணர். இப்போ இவங்க வேலை செய்கிற ஆஸ்பத்திரி இருக்கிறதுனால அந்த புற்றுநோய்க்கு இவங்களுக்கு வந்து அந்த செக்கப் பண்ண வந்த பெரிய ஓபிஜி அந்த டாக்டர் வந்து உங்களுக்கு ஃப்ரெண்டு மாதிரி, ஃபேமிலி ஃப்ரெண்டு மாதிரி. இவங்க ஸ்கேன் பண்ணு அது பண்ணி இதை பண்ணு கட்டியிருக்கவங்களுக்கு அது கேன்சர் மாதிரி தெரியுதா என்ன தெரியாது ஸ்கேன் பண்ணுவோன்னு சொல்கிறதுக்குள்ளே இந்த செய்தி எல்லா பக்கம் போயிடுச்சு. எல்லாம் மட மடமுடன்னு ஃபோனில் போயிடுச்சு. இது முடிச்சுக்கிட்டு என்னடா பண்ணுறதுன்னு முடிச்சுட்டு நிற்கிற போது அவங்க வீட்டுக்காரர் வந்து நிற்கிறாரு, படப்படன்னு அவங்கெல்லாம் ஓடியாடுறாங்க. அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. ஒரு 18 சென்டிமீட்டரில் கட்டி எப்படியோ வந்துருச்சு. அப்போது எவ்வளோ அதிர்ச்சியாக இருக்குது. ஒரு பையன் ஒரு பொண்ணு அதுக்குள்ளே வந்து காலேஜில் படிச்சுட்டு இருக்கு, பையன் ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கிறான், பிள்ளைக்கிறக்காக தான் போயிருக்காங்க. சொந்தக்காரெல்லாம் அங்கே இருக்கிறாங்க, எல்லாம் நிறைய பேர் அவங்க சொந்தக்காரர் இருக்கிறாங்க. இதை கேஸ் என்ன பண்ணுறது, அவங்க அப்படி தான் இருந்துட்டுருக்காங்க. இந்த செய்தி வந்து தமிழ்நாட்டுக்கு கசியுது. அப்போது கலைவாணின்னு ஒருத்தர் ஐஓபி இந்தியன் ஓவர்சீஸ் பேங்கில் மேனேஜர் இல்லை ஆஃபீஸர். அந்த கலைவாணியினுடைய குடும்பத்தில் நிறையா நோய், அந்த அம்மாவுக்கு நோய், உள்ளே ரொம்ப வீக்கு. எப்படி இப்போ கையை தூக்கி போடுறதுக்கு ஒரு ஆள் வேணும். ஆனால் கவிதை எழுதும் கட்டுரை எழுதும் அது அறிவெல்லாம் ரொம்ப சொன்னபடி கேட்காது. நைட்டு பூரா உட்காந்து கம்ப்யூட்டர் நோண்டிக்கிட்டு இருக்கு, சொன்னால் தூங்காது. அம்மா வயிற்று ஒரு துளி கேட்குறதுலேயும் முடிவு பண்ணியிருக்குது. என்ன பண்ணுவீங்க, அது ஒரு முறை ரொம்ப சீரியஸாக இப்படி கையை தூக்கி போட முடியாது, அவ்வளோ வீக் ஆகி போச்சு. அப்புறம்
ரயிலில் தூக்கி போட்டு வந்தாங்க. நாங்கள் வைத்தியமணி சைத்தியமானோம். அவங்க பையன் கணவர் ஒருத்தர் தான் கடைசியில் அவர் எதிர்பார்த்து பாடிக்கிட்டே இருந்தார். கடைசியில் அவருக்கு நோய் வந்து அவர் சந்தித்தாங்க. இந்த கலைவாணிக்கு இந்த கண்ணாபாலானுடைய செய்தி காது கொடுத்தது. என்ன இருந்தாலும் சொந்தக்காரர் அப்போ என்ன பண்ண முடியும்? அவங்க ஃபோன் பண்ணி சொன்னாங்க, இங்கிருந்து அமெரிக்காவுக்கு ஃபோன் பண்ணி எங்கள் டாக்டர் இருக்கிறாரு கோயம்புத்தூரில், அப்படி அவர் கூட ஃபோனில் பேசு, நீ வேறு ஒன்றுமே பண்ண வேண்டாம், அவர் ஃபோனில் பேசு வைத்தியம் சொல்லுவார். இவங்க அமெரிக்காவிலேயே முடியல, இவனத்து போய் ஃபோனில் பேசணும்னு அவங்க பேசவே இல்லை. ஆனால் இவங்க விடுற பாடு இல்லை, விடா கண்டன கொடா கண்டன மாதிரி ரெண்டு நாளைக்கு ஒருக்கா ஃபோன் பண்ணுறது, எங்கள் டாக்டரோட பேசலையா, எங்கள் டாக்டரோட பேசலையா, எங்கள் டாக்டரோட பேசலையா, என்ன உங்கள் டாக்டர் கூட இயற்கை வைத்தியம். அப்போ அவங்க என்ன முடிவு பண்ணாங்க, சரி இதை பேசி தொலைப்போம், இது இந்த கலைவாணியுடைய தொந்தரவு வந்து பேசி தொலைச்சிருவோம்னு சொல்லி போட்டு அவங்க ஃபோன் பண்ணாங்க. இப்போ நான் என்ன ஏதும் எல்லாம் ஃபோன்லேயே எல்லாம் நல்லா டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். அவங்க வீட்டுக்காரர் பேசினார், அவங்க அப்பா திருநெல்வேலியிலேருந்து பேசினார், அவர் 90 வயசுக்கு மேலே இருந்து ரொம்ப ஆன்மீக பெரியவர். அவங்க வீட்டிலலாம் போய் ஒவ்வொரு நாளாக இருந்திருக்கிறேன், கெஸ்ட்டாக இருந்திருக்கிறேன், ரொம்ப அற்புதமான மனிதர். அவர் செஞ்ச புண்ணியங்களும் கூட குணப்படுத்தியிருக்கலாம். அப்போ இந்த கண்ணாபாலா ஃபோனில் பேசுனாங்க. நான் ஃபோனில் பேசும்போது நான் என்ன சொன்னேன்னா, கேன்சரை கட்டிய சர்ஜரி பண்ணி தான் செய்யணும், இது சர்ஜரி பண்ணாமல் கரைக்க முடியாது. அதுவே அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் தானே, இன்னும் இயற்கை வைக்கிறாரு சர்ஜரி பண்ணலாம்ங்கிறாரு, ரைட்டு ரொம்ப நல்லது. ஆனால் சர்ஜரி பண்ணிவிட்டு கீமோ தெரப்பி ரேடியேஷன் அது பண்ணிங்கன்னா பெரிய கோளாறு. நீங்கள் சர்ஜரியை முடிச்சுட்டு இங்கே வாங்க, கீமோ தெரப்பி ரேடியேஷன் இல்லாமல் உங்களுக்கு பூரண சௌக்கியம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அது எப்படி பண்ணுவீங்க? அப்போ நல்லா விளக்கம் சொன்னேன், கேன்சர்னால் என்ன, இது எப்படி வருது, நாங்கள் என்ன பண்ண போகிறோம். நான் சொன்னேன், நாங்கள் கேன்சர் கூட ஒன்றுமே பண்ண போகிறதில்ல, உங்கள் உடம்பில் புது செல்கள் நல்ல செல்கள் அதிக செல்களை உண்டாக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி உணவு முறை, பயிற்சி முறை, குளியல் முறைகள், ஓய்வு இதெல்லாம் கொடுக்கும். எங்கள் வேலை புது செல் உண்டாக்குறது தான், அது அப்படியே அதை பற்றி இக்னோர் பண்ணிடுவோம். இந்த புது செல்லெல்லாம் நிறைய நிறைஞ்ச உடனே இது போய் ஆட்டோமேட்டிக்காக அந்த கேன்சர் செல்லை பிடிச்சி வெளியே தள்ளி விட்டுரும். அதனால் இதுதான் ஒரு பேசிக்கு, நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டியதை, நான் எந்த மருந்து கொடுக்க போகிறதில்லை, எந்த மூலிகை மருந்து கொடுக்க போகிறதில்லை, நீங்கள் போங்கன்னு சொன்னால் அது மாதிரி அவங்க ஹூஸ்டன் போய் அந்த பெரிய ஆண்டர்சன் சென்டர், பெரிய சென்டர், அங்கே ஒரு அக்கா இருக்கிறாங்க, அவங்க ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் செக்ஷனில் டைட் செக்ஷன் மேனேஜர். அங்கே அந்த ஹூஸ்டன்லலாம் அந்த மெடிக்கல் கேம்பஸ்க்குள்ளே போனால் 75,000 பேர் உள்ளே இருப்பாங்க, உள்ளேயே 4-5 மெடிக்கல் காலேஜ் உள்ள, மெடிக்கல் காலேஜே 4-5, அத்தனை பேர் எல்லாம் வெளிநாடு உள்நாடு படிக்கிறது. அதில் ஒரு ஹாஸ்பிட்டலில் அவங்க டைட் செக்ஷன் மேனேஜர், அவங்களுக்கு மூட்டு வலி. இவங்க அங்கே போயிட்டு ஆப்ரேஷன்லாம் முடிச்சுட்டு வந்து மறுபடியும் டெய்லி ஃபோன் பேசுகிறாங்க. இதில் ஒரு நாள் என்னாச்சு, இந்த ரெண்டு டாக்டர் சொன்னோம் இல்லைங்களா, அக்கா பிள்ளைங்க, அக்கா பிள்ளைன்னா வயசு ஈக்குவலாக இருக்கும், அந்த மாதிரி இவங்க கடைசி குழந்தையாக பிறந்தது, எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் இருப்பாங்க, அவங்களுக்கு எதிர்கட்சியில் இருக்கிறாங்க. அது எப்படி சௌக்கியமாக, இது எப்படி ஆகும், இயற்கை வைத்தியமாகவும் மண்ணம் கட்டியாகவும் எதுன்னு சொல்லி ஒரு நாள் அவங்க ஃபோனை கொடுத்துட்டாங்க. இந்த அண்ணிப்பா அவனி பேசுங்கள், நான் 10 நிமிஷம் எக்ஸ்பிளைன் பண்ணேன் கேன்சருக்கு நாங்கள் என்ன பண்ண போகிறோம், வாய் திறந்து பேசுகிற அந்த இங்கிலீஷ் டாக்டர் எதுங்க. அதுக்கப்புறம் அவங்க நம்பிக்கை ஏற்பட்டு இங்கே வந்து 50 நாள் இருந்தாங்க, கூட அந்த அக்கா வந்திருந்தாங்க, இன்னொரு அக்கா ஹெட் மாஸ்டர் அவங்க வந்திருந்தாங்க. ராசு நல்ல வருமான ஒரு எழுத்தாளர், எல்லா பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, அவர் தான் இந்த கண்ணாபாலாவுக்கு மாமனார், மாமனாரும் மாமியார் அவங்க ரெண்டு பேர் வந்து 10 நாள் இருந்தாங்க. சொந்தக்காரர் இன்னும் அக்கா வீட்டுக்காரர் இருக்கார், இன்னொரு அக்கா வீட்டுக்காரர் அவர் வந்து ஒரு 4 நாள் இருக்கார். இந்த குடும்பத்தில் ஒவ்வொருத்தரும் வந்து 10-10 நாள், கடைசி 10 நாள் அவங்க கணவர் வந்து இருந்தார். அப்போ 50 நாள் மொத்தம் இருந்து பெருமளவு சௌக்கியம் பண்ணி விட்டு திருநெல்வேலியில் அப்பா வீட்டில் போய் ஒரு 4-5 மாதம் இருந்து அங்கே ஸ்ட்ரிக்டாக கடைப்பிடிச்சி, அம்மா வீட்டில் இருக்கும்போது ஒரு ஜாலி தானே, கூட சுற்றிலையும் 2 அக்கா இருக்காங்க, எல்லாம் சௌக்கியம் பண்ணிவிட்டு அமெரிக்கா போய் அங்கேயும் ஒரு 4-5 மாதம் ரொம்ப கஷ்டம், அதாவது ஒரு நாளைக்கு டயர்டாக இருக்குது, ஒரு நாளைக்கு டெம்பாக இருக்குது, மாறி மாறி வரும். இது ஒரு 8-10 மாதம் வரைக்கும் இந்த செல்கள் எல்லாம் பழசெல்லாம் போகிற வரைக்கும் இலையுதிர் காலம் மாதிரி செல் உதிர் காலம். நான் முதலியே சொல்லிடுவேன், அதனால் அவங்களுக்கு புரிஞ்சு போச்சு, ஆமாட்டா 1 நாளைக்கு டயர்டாக இருக்கும், 2 நாளைக்கு தெம்பாக இருக்கும், மாறி மாறி வருங்க. அப்புறம் வெயிட்டெல்லாம் குறையும், வெயிட் குறையும் என்னது, குப்பையெல்லாம் வற்றி போகும், அவ்வளவுதான். 8 மாதம் கழித்து, 9 மாதம் கழித்து புது செல்கள் வருது பாருங்கள், நல்ல செல் வருது, அது பழ நாகி எடை கூடி, அப்புறம் எந்த பிரச்சனையும் வர்றதில்லை. கேன்சர் மார்க்கர்னு ஒரு டெஸ்ட் இருக்குது, இந்த கேன்சர் மார்க்கில் பார்த்தா அது 30க்குள்ளதான் இருக்குதுன்னு வைங்களேன், அது 400-500 இப்படியெல்லாம் இருக்குது. இப்போ எங்கள் வைத்தியம் பண்ணதுக்கப்புறம் போய் பார்த்தா எல்லாம் நார்மலுக்கு வந்துச்சு. இதை வச்சு தான் ப்ரூவ் பண்ணுறான், ஒத்துக்கலாம்,
கட்டி இளவரி காட்டுக்காரன் ஒத்துக்க மாட்டேங்கிறான், என்ன கட்டினாலும் ஒத்துக்க மாட்டேங்கிறான். சரி கண்ணா பால சைக்கி மாதிரி போயிட்டாங்க. அப்புறம் அவங்க குடும்பம் ரொம்ப ஆனந்தமாக இருக்குது. ஏன்னா செத்து போகிற அம்மா பிழைக்க வச்சு அதுவும் பலபலன்னு அழகாக இருக்காங்க. முந்தி விட அழகு அதிகமாகிடுச்சு. இந்த ஊழ சதிகள்லாம் போயிடுச்சு. ஏன்னா அந்த 8 மாதம் கழிச்சு நீங்கள் 8 மாதத்துக்கு பொறுமையாக இருக்கணும். இதெல்லாம் சொல்லி அவங்க படித்தவங்க எல்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்க, தைரியமாக இருக்கிறாங்க. அவங்க சொந்தக்காரெல்லாம் அமெரிக்காவில் நிறையா இருக்கிறாங்க. பலபலன்னு அழகாகிட்டாங்க. இது பெரிய அதிசயம் தானே. அவங்க குழந்தைகளுக்கெல்லாம் அம்மா உயிரோடு வந்துட்டாங்க, எல்லாம் நல்லா ஆகிட்டாங்க. அப்போ இந்த 2 டாக்டருங்க அலோபதியில் ஆப்போசிட் இருந்தாங்க பாருங்க, இங்கிருந்து க்யூராகி வந்தால் கூட அவங்களுக்கு ஏற்றுக்க முடியல, ஈவோ விட மாட்டேங்குது. ஆ அதெல்லாம் ஏதோ குறித்து வாக்கு சைக்கிமாக இருக்குது, மறுபடியும் வந்துரும்பாரு அப்படி இப்படி சாட்டு. நாளாக ரொம்ப நல்லாயி போச்சு. இப்போ அவங்களால வாய் திறந்து பேச முடியல, வாய் கம்மன் இருக்காங்க. இப்போ அவங்களும் இதெல்லாம் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. வைத்தீஸ்வரி குணமாயிட்டான்னு சொல்லிட்டு அந்த கதையை அவங்களே எழுதியிருக்காங்க. கேன்சர் சர்வைவர் ஸ்டோரின்னு இங்கிலீஷில், நான் இங்கிலீஷ் பேம்ப்ளெட் கொண்டு வரல, தமிழில் மொழிபெயர்த்துருக்குறேன். இது மொழிபெயர்ப்பு என்னுடையது. இங்கிலீஷ் ஸ்டோரி வேணால் நீங்கள் வெப்சைட்லாம் பார்க்கலாம். இதை வந்து அவங்க கண்ணா பாலா அவங்க கூட ஃபோனில் பேசலாம். இப்போ என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி, அப்புறம் அங்கே தமிழ்நாடு ஃபவுண்டேஷன் ஒன்று இருக்குது, அதில் அவங்க அக்கா வீட்டுக்காரர் தான் மெயின் சீஃப் டோனர். எல்லா டாக்டரும் $10,000 தான் கொடுத்துருக்காரு. அவர் $25,000 கொடுத்தார் தமிழ்நாடு ஃபவுண்டேஷனோட 37வது கன்வென்ஷனுக்கு. ஸோ அவர் ஒரு முக்கியமான ஆள். அவர் சொல்கிறாரு இந்த மாதிரி மருதமலையில் ஒரு டாக்டர் இருக்கார், அவரை கூப்பிடணும்னு சொல்லி. இந்த அமெரிக்காவில் எந்த அசோசியேஷன் எடுத்தாலும் நிறைய டாக்டர்ஸ் தான் இருப்பாங்க. அதனால் என்ன அவருக்கு அவங்க பொதுவாக விரும்ப மாட்டாங்க. அது கலை நிகழ்ச்சியெல்லாம் நிறைய சினிமாக்காரர், புஷ்பனம் குப்புசாமி, பேராசிரியர் ஞான சம்பந்தம், அப்புறம் சினிமாக்காரர்கள் பாட்டு பாடுறவங்க ஒரு 10-12 பேர், இந்த மாதிரி நிகழ்ச்சி எடுத்ததுனால கூட்ட சேர வருஷம் வருஷம் அது பட்ட கட்டணம் போடுவாங்க. ஸோ இதில் வந்து என்னை கூப்பிடணும்னு சொல்கிறாங்க. நான் எல்லோரும் வேண்டாங்க வாங்க, இல்லை இல்லை என்னை இவர் பெரிய டோனர், இவர் பேச்சு மீற முடியாது போய் சென்னை கூப்பிட்டாங்க. அங்கே போய் அந்த 3 நாள் அங்கே இருந்தோம், ஒரு லெக்சர் கொடுத்தோம், ஹானர் பண்ணாங்க. அப்புறம் அந்த லெக்சருக்கு வந்தவங்க டல்லஸ்க்கு ஒரு வேலு கூப்பிட்டாரு, நியூயார்க்கு போனோம். கலிஃபோர்னியாவே எனக்கு பழைய பேஷண்ட் கொடுத்துருக்காங்க, அது பெரிய இதை விட பெரிய கேஸ். குழந்தை 8 மாதம் குழந்தைக்கு தோல்வியாதி, அங்கே குணப்படுத்த முடியல, அழுது தூக்கிட்டு வந்துச்சு, நாங்கள் 30 நாள் வச்சு குணப்படுத்தணும், அது வீடே நாற்று மடிக்க அந்த குழந்தை இருந்தால். அப்படிப்பட்ட கேஸ். எங்களுக்கு ஃபேமிலி ஃப்ரெண்டு தான், எங்கள் ஒய்ஃபு, எங்கள் அவருடைய அம்மா, எங்கள் மாமியாருக்கு அவங்க அவங்க அக்கா அம்மாலாம் வந்து கூட வேலை செஞ்ச டீச்சர்ஸ். ஸோ அவங்க வீட்டில் போய் ஒரு 7 நாள் இருந்து தினம் மீட்டிங் தான். எனக்கு அமெரிக்கா போய் ஜாலியாக இருக்கிறக்கெல்லாம் போகலை நான். எனக்கு என்ன தினம் 10 பேருக்கு இதை டீச் பண்ணணும். நிறைய இடத்துக்கு கூட்டிகிட்டு போனாங்க, நிறைய இடத்துல சின்ன சின்ன சொற்பணிகள் பண்ணணும், ஆர்ட் ஆஃப் லிவிங் சென்டர் அது இது எல்லாமே அந்த ஆஸ்திரேலியில் பார்த்தோம். நியூயார்க்கில் வந்து அவங்க சொந்தக்கார ஒருத்தர் இருக்காங்க, அங்கே 3 நாள் இருந்தோம். ஐநா சபைக்கு அவர் ஐநா சபையில் அவர் வேலை செய்வார், அதனால் அங்கெல்லாம் இதில் கீழி போய் பார்த்துட்டு வந்தோம். அமெரிக்கா போகிறங்கிறது ஒரு சின்ன இடம் சார்.